சென்னை பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆர்வை செய்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது வேளச்சேரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். வணக்கம் சுபாஷ், இதுகுறித்த விவரங்களை பதிவுபடலாம். கனமழை எதிரொலி காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்தது. நேற்று வடசென்னை மத்திய சென்னை பகுதியில் ஆய்வை மேற்கொண்டார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அப்பொழுது கனமழையானது இருந்தது. ஆனால் நேற்று இரவிலிருந்து சென்னையில் மழை இல்லாமல் பல இடங்களில் தேங்கியிருந்த மழைநீரானது வடிந்து ஓடிவிட்டது. அதில் ஒரு முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய வேளச்சேரி சீதாராமர் உள்ளிட்ட பகல பகுதிகள் இருக்கு. இந்த பகுதிகளில் எடுத்தப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, இது போன்ற செயல்பாடுகள் அரசு சார்பாக செய்யப்பட்டிருக்கு என்பதை எல்லாம் முழுவதுமாக ஆய்வு செய்து வருகிறார். தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்கெங்கெல்லாம் கனால்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, எங்கெங்கெல்லாம் அடைப்பு ஏற்பட்டிருக்கா, கரெக்டா இந்த மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கிறதா? கடந்த ஆண்டு மழையின் பொழுது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படாததான் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளானது சென்னை. அதையெல்லாம் முறையாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காக சரியாக வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த பறக்கும் ரயில் திட்டத்திற்கு எதிரே செல்லக்கூடிய அந்த கால்வாய் பகுதியில் தான் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். அவருடன் மூத்த அமைச்சர்கள் அதே போல மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோரும் இந்த ஆய்வுப் பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். சுபாஷ், தற்போது அந்த பகுதியில் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டதாக அங்கு அதிகாரிகள் முதலமைச்சருக்கு எடுத்துரைக்கின்றனர்? அதாவது இப்போ வேளச்சேரி இரண்டாவது இடமாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதுக்கு முன்பாக கிண்டி ரேஸ்கோஸ் பகுதியிலேயே முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அங்க ஏன்னா அதுலயும் அதுக்குள்ளேயும் ஒரு கெனால் வந்துட்டு இருக்கு, தண்ணீர் போகக்கூடிய வழித்தடம் வந்துட்டு இருக்கு. அந்த இடங்கள்ல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டிருக்க கூடாதுன்ற காரணத்துக்காக அங்கேயும் பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. எப்படி வந்து அங்க பூங்கா அமைச்சரத்துக்கான திட்டமிடல் எல்லாம் இருக்கு, அதையும் ஆய்வு செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மழை வடிகால் கூடிய பணிகள் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் முதலமைச்சர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நேற்றைய தினத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு புகைப்படங்களும் முதலமைச்சருக்கு மாநகராட்சி சார்பாக விளக்கம் கொடுக்கப்பட்டு இன்று அதன் நிலைமை எப்படி இருக்கிறது என்ற மறுவிளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுபாஷ், அடுத்த கட்டமாக முதலமைச்சர் எந்த பகுதியில் ஆய்வு செய்ய இருக்கிறார், இது குறித்த விவரங்கள்? அடுத்தபடியாக இங்க பள்ளிக்கரணியில் இருக்கக்கூடிய ஏரி பகுதியை ஆய்வு பரிசுகிறார். அந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதே போல பொதுப்பணித்துறை சார்பாக இந்த ஏரி பகுதியில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரையை அகற்றக்கூடிய பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதையும் பார்வையிடுகிறார் முதலமைச்சர். மேலும் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா அல்லது எங்கெங்கெல்லாம் இதை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அதிகாரிகளிடம் கேட்டு அவர்களுக்கும் ஆலோசனை மற்றும் அவர்களுடன் கலந்துரையாடலை முதலமைச்சர் மேற்கொள்ள இருக்கிறார். சுபாஷ், தற்போது முதலமைச்சர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிற இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்தது இதற்கு முன்பாக? கிண்டி ரேஸ்கோஸ் பகுதியில பாத்தீங்கன்னா ஏற்கனவே இரண்டு குளங்கள் இருக்கிறது. அது போக புதுசாக ஒரு குளம் வந்து அமைக்கப்பட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் போதுதான் அந்த அளவு வந்து மிக மோசமாக பாதிச்சிருந்தது நேற்று. அதே போல அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் ஆழத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு நீளத்துல வந்து ஒரு குளம் வெட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை ஆய்வு பண்ணியிருக்கிறார். என்னன்னா அதுவும் ஒரு ஸ்டோரேஜ் வாட்டர் கெப்பாசிட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து முதலமைச்சரிடம் அதிகாரிகள் எடுத்து கூறுகிறார்கள். மூத்த அமைச்சர் கே என் நேருவும் அதே போல மா சுப்பிரமணியம் சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ் பாபு மகேஷ்குமார் ஆகியோரெல்லாம் உடன் இருக்கிறார்கள். சுபாஷ், அடுத்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்தெந்த பகுதிகளெல்லாம் ஆய்வு செய்ய இருக்கிறார்? கிண்டி ரேஸ் கோர்ஸில் மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் என்ன எடுக்கப்பட்டது என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.